ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் களஞ்சியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஹோம் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 250 கிராம் பாஸ்மதி ரைஸை நான் ஆல்ரெடி ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப் தண்ணி நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் நம்ம போட்டுருவோம். இது நல்லா வேகட்டும். இது மூடி வைக்க வேண்டாம். ஸோ அப்போ நம்ம அந்த அரிசியோட கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியணும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது ரொம்ப பாயில் ஆகிடக்கூடாது, மீடியம் சைஸாக இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டோம்னா ஒத்த ஒத்தையாக வந்துடும். அது ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. இதை தனியாக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ரைஸ் நல்லா ஆறணும். பாருங்கள், இது மாதிரி வந்துருச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் வெஜிடபிள்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணியதை போட்டுடலாம். பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட், 5 பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு சாத்தியாக கொடுத்துருவோம். பாருங்கள், இது மாதிரி நல்லா வதக்கிடலாம். இப்போ மீடியம் சைஸ் கேபேஜ், அந்த முட்டைக்கோசையும் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டியிருக்கேன். அதையும் இதில் நம்ம போட்டு ஒரு மிக்சிங் கொடுத்துருவோம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த காய்கள்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு லெவலாக இருந்தாலே நமக்கு போதும். இப்போது முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் முட்டை ஊற்றிங்கன்னா அது ஆம்லெட் மாதிரி வந்துடும். ஸோ இந்த டயத்தில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி ஒரு மிக்சிங் கொடுத்துடலாம். இந்த முட்டை வந்து வேகிறதுக்கு, அதாவது இது ட்ரை ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம ரைஸை போட்டணும். நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாஸ்மதி ரைஸை இதை போட்டுட்டு நல்லா நம்ம மிக்சிங் கொடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ரைஸு அந்த முட்டை கோட்டிங்கில் செட் ஆகும். பாருங்கள், இது மாதிரி ஒரு நல்லா மிக்சிங் கொடுத்துருங்க. இது மாதிரி தூக்கி போகணும் அவசியம் இல்லை, நீங்கள் கையில் பரட்டினாலே போதும். பாருங்கள், இது மாதிரி அப்படி பரட்டி கொடுத்துருக்கும் போது அந்த கோட்டிங், அந்த ரைஸ் எல்லாமே அந்த எக்கோடு நல்லா மிக்ஸ் ஆகி ஃபுல்லாக பேக் ஆகிரும். அது பாருங்கள் அருமையாக வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்சிங் கொடுத்துடலாம். இது குயிக்காக ரெடி பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம வெளியே வாங்கி கொடுக்குறதோட நம்மளே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறது நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கும் வித் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இது மாதிரி ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த ரைஸ்லாம் கருக ஆரம்பிச்சிடும். லைக் ரொம்ப டஃப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், சூப்பராக ஒத்த ஒத்தையாக வந்துருச்சு. ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதுக்கு மேலே நான் ஸ்ப்ரிங் ஆனியன் கார்னிஷ்காக வைக்கிறேன் நான். இப்போது இதோட அக்காம்ப்ளிமெண்ட்டாக கோபி மஞ்சூரியன், இது சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எக்கு வேண்டாம், வெஜ்ஜுனா இதே சேம் மெத்தட் தான். எக்கு கட் பண்ணிட்டு இந்த சேம் இன்க்ரீடியன்ஸை நீங்கள் ஆட் பண்ணி பண்ணால் வெஜ் ஃப்ரைட் ரைஸ். உடைய ஹோம் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கண்டால் கண்ணுக்கினுமாய், உண்டால் நாவுக்கினுமாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கரு களஞ்சியம்.